Hi friends, இன்னைக்கு கோட்ரஸ்ல இருக்க என்னுடைய ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த புத்தா வந்துட்டு 580 ரூபீஸ்க்கு நான் சிஎஸ்டியில் வாங்கியிருந்தது. இந்த கோல்டன் கலர் கிளிட்டர் வச்ச பெயிண்டிங்கெல்லாம் நானே பண்ணது. பின்னாடி சின்னதாக ஒரு மணி வச்சு அதையுமே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். லீவ் போலான்னு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே கழுவி காலையில் காய வச்சு வச்சுருந்தேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா வந்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்றதுனால எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறேன். அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த விநாயகர் போட்ட கேண்டல் ஹோல்டர் வந்துட்டு மீஷோவில் வாங்கியிருந்தேன். ஒரு 3 days முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். ஆன்லைன் பே பண்ணதுனால 220 ருபீஸ் இல்லைன்னா 380 ருபீஸ்க்கு. இதையும் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். இது வந்துட்டு லாஃபிங் புத்தா 380 ருபீஸ். வீட்டில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது லாஃபிங் புத்தா. ரொம்ப அழகாக சிரிச்சிட்டே இருப்பார். பார்க்கும்போதெல்லாம் ஒரு அமைதியாக ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கீ ஹோல்டர் வந்துட்டு 180 ருபீஸ்க்கு பஞ்சாப்பில் இருக்கும்போது வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த ராதா கிருஷ்ணா போட்டதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். வீட்டில் இருக்கிறது எல்லாமே ராதா கிருஷ்ணா புத்தா இது மாதிரி தான் இருக்கும். இந்த கிருஷ்ணர் வந்துட்டு தீபாவளி மேலால் போன வருஷம் வாங்கியிருந்தேன். 460 ருபீஸ்க்கு அழகாக இது மணி ஆடிட்டே இருக்கும். எனக்கு இந்த கிருஷ்ணா மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த தியா செட் வந்துட்டு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 256 ருபீஸ்க்கு. இது வாங்கி ஒரு 8 months ஆயிடுச்சு. இது வந்துட்டு காமிக்க மந்திர் போயிருந்தப்ப ட்ரெயினில் ஒருத்தவங்க நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்களும் எதர்ச்சியாக காமிக்க வந்திருந்தாங்க, நாங்களும் மந்திர் போயிருந்தோம். அப்போ வந்துட்டு ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஒரு பென் ஸ்டாண்ட் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். வால் கிளாக் போட்ட மாதிரி அவங்க எனக்கு இதை வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. அவங்க ஞாபகமாக இதை வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர் வாஷ் வந்துட்டு இங்கேருந்து போன என்னுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டு போனாங்க. அது மேலே இருக்கிற ஃப்ளவர் வந்துட்டு ஏற்கனவே ஒரு பாட் ஒன்று வச்சுருந்தேன், அது உடஞ்சிடுச்சு. அதை எடுத்து இதில் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 180 ருபீஸ்க்கு. ஆன்லைன் பே பண்ணதுனால 180 இல்லைன்னா 220 ருபீஸ். இது செட்டு 4 வந்துடும் அதில். இந்த ஃப்ளவர் ஸ்டாண்டு வந்துட்டு ரோட்டு மேலே எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து வாங்கியிருந்தது. 200 ருபீஸ்க்கு 2 வரும் இது செட்டு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கிருஷ்ணருக்கு 2 சைடு வைக்க ரொம்ப அழகாக இருக்கும் இது. இதோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மூங்கில் உட்டுது. சிம்பிளாக சின்னதாக இருக்கும் அது. இது வந்துட்டு இங்கே காட்டில் நிறைய இருக்கும். இந்த மரத்துலலாம் இதுவே உட்டு மாதிரி தான் இருக்கும். இது மரத்தில் நிறைய இருக்கிறதுனால அது கீழே எங்கேயாச்சும் விழுந்திருந்ததை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி கலர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்க ரோஸ் மாதிரியே நல்லாயிருக்கும். இது வந்துட்டு லைட்டுக்கு மேலே இருக்குது. தீபாவளிக்கு வந்துட்டு அந்த லைட்டு வாங்கியிருந்தேன். கலர் கலராக லைட் எரியவில்லையா, அது அது வந்து பியூஸ் போயிடுச்சு. மேலே இருந்தது வந்து அழகாக இருந்தது பார்க்கவே. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அதை பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தியா செட்டில் வச்சு பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அது இது வந்துட்டு நார்மல் ஹேங்கிங் ஃப்ளவர். இதோட ஸ்டாண்ட் வந்துட்டு உட்டில் இருக்கும். இந்த பேரட் வந்துட்டு நான் பஞ்சாப்பில் இருக்கும்போது செஞ்சது. ஃபஸ்ட் டைம் இந்த குட்டி குட்டி மணிங்களை வச்சு கற்றுக்கிட்டே செஞ்சது. ரொம்பவே அழகாக வந்தது. ஆனால் இங்கே ட்ராவல்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டேமேஜஸ்லாம் தமிழ்காரங்க எல்லாம் ஒன்றா செஞ்சுட்டு செஞ்சுருந்தோம். இதை ரொம்ப அழகாக வந்தது. இது எனக்கு செஞ்சு முடிக்க 1 month ஆயிடுச்சு. இங்கே அருணாச்சல் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளனில் இது ஒன்று மட்டும்தான் நான் செஞ்சேன். எல்லோரும் நிறைய செஞ்சாங்க. நான் இது ஒன்று மட்டும் டபுள் கலரில் ஒன்றே போதும்னு சொல்லிட்டு இது ஒன்று தான் செஞ்சுருந்தேன். இது வந்துட்டு நார்மல் பசங்களுக்கு விளையாடுறதுக்கு வாங்கினது. இதையுமே ஒரு டெக்கர் ஐட்டமாக அப்படியே வச்சுருப்பேன். இது வந்துட்டு புத்தாக்கு பின்னாடி வந்து ஹேங்கிங் பண்ணி வச்சுருப்பேன். இந்த காற்றுல ஆடிட்டே இருக்கும்போது இந்த சவுண்டு கேட்க ரொம்ப அழகாக நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கிறது. இன்னொன்று இருக்குது, அது பால்கனியில் வச்சுருப்பேன். இது வந்துட்டு சின்ன சின்ன பூக்கள்லாம் அங்கங்கே டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்காக வச்சுருப்பேன். இது கிருஷ்ணர் கீழே வைக்கிற சின்ன மேட் ஒன்று. இது வந்துட்டு ஃப்ளவர் ஹேங்கிங் பார்ட் தான். யூடியூப் பார்த்து நானே ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிட்டு செஞ்சது இதுவும். இது ஃப்ளவர் போட்டு 2 sides வைக்க ரொம்பவே அழகாக இருக்கும். இது மோஸ்ட்லி ஆர்மிக்காரங்க வீட்டில் எல்லாருமே இதை தான் செஞ்சிட்ருப்பாங்க. கோட்ரஸில் உட்காந்துட்டு இது மாதிரி உள்ளன் போடுறது, இது மாதிரி ஸ்டாண்டெல்லாம் செய்யுது,
நிறைய செய்வாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நானுமே நிறைய செஞ்சுருந்தேன். பாதி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு, பாதி வந்து கொஞ்சம் வீட்டில் வச்சிருக்கேன், நிறைய வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது இது வந்துட்டு நான் செய்யலை, எனக்கு உள்ளனில் மட்டும் செய்ய தெரியாது. இது வந்து கடையில் தான் வாங்கியிருந்தேன், 350 ருபீஸ்க்கு டெல்லியில் இருக்கும்போது வாங்கினது. இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் வாசப்படிக்கு போட்டு வைக்கும்போது. இது வந்து கிருஷ்ணருக்கு போட்டு வைக்கிற பூ மாலை ஒன்று. இப்போ இதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் லைட்டாக டஸ்டிங் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்து வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா நிறைய டஸ்ட்டு சேர்ந்துடும், வந்து க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாயிரும். ஃபஸ்ட்டு இது மாதிரி 2 நாள் முன்னாடி இது மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் நமக்கு. அதனால் எல்லாத்தையும் 1 பை 1 எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சிடுறேன் நான். லீவ் போயிட்டு வரத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. என்னோட பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சு டெக்கர் ஐட்டம்ஸ். இது ட்ராவலிங்க்கு என்ன ஃபுட்டெல்லாம் கொண்டு போவேன், எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் போகிறேன். கண்டிப்பாக எல்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.